இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஆளுங்கட்சியினர் அதை பாராட்டியும் எதிர்க்கட்சியினர் அதை எதிர்த்தும் பேசுகின்ற வளமையான கலாச்சாரத்தையே இந்த பாராளுமன்றத்திலும் நாங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே நாடு பிராக்டிக்கலாக பார்க்கின்ற பொழுது மிகவும் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். உங்களுடைய தொகுதிகளிலே இருக்கின்ற மக்களை நீங்கள் நேரடியாக சென்று அவர்களோடு கலந்துரையாடினீர்களாக இருந்தால் உண்மையாக விவசாயிகள் இன்று அதிகமாக இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட விவசாயிகள் கூட இன்று தங்களுடைய எதிர்காலம் பூஜ்யமாகி விடுமோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சுகாதார இன்னொரு அடிப்படை வசதிகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது எங்களால் முடியாமல் ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலே தான் இன்று இந்த விவசாயிகள் இருக்கிறார்கள். இன்று பாதையிலே நிற்கின்ற அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த அரசுக்கு வாக்களித்த பெரும்பான்மையினர் இவ்வாறான பாதையிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற நீங்கள் அதை புரிந்து அவர்களுடைய தேவைப்பாட்டை அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற உள்ளம் உங்களுடைய நிலையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு பிணையத்துக்காக நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம். பாதுகாப்பு என்று பார்க்கப்படுகின்ற பொழுது ஆயுத ரீதியான பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய உணவு, ஒரு மனிதனுடைய வறுமையை போக்குவது, அவர்கள் இருப்பிடத்துக்கான வசதிகளை செய்து கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான சுகாதார பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான கல்வி இன்னொரு அறிவை வழங்குவது கூட மனித பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே அந்த விடயத்திலே ஒதுக்கப்பட்ட நிதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் போதாமல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் கூட பட்ஜெட்டுகளை அதாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது ஒரு தேர்தலை மையமானதாக அல்லது தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கானதாக அல்லது அடுத்த தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் தான் 70 வருஷங்களுக்கு முன்னர் இந்த நாடு சுதந்திரத்தை பெற்றும் இந்த நாடு அதல பாதாளத்திலே ஒவ்வொரு வருடமும் நாம் எம்மருடைய தனிநபர் கடன் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய நிலை உலக நாட்டின் வரலாற்று அந்த படத்திலே மிகவும் அதாவது வறுமையை நோக்கிய நாடாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையை மாற்றுவார் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு தான் இன்றைய இந்த ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் வந்தபொழுது இந்த நாட்டு மக்கள் 69 லட்சம் வாக்கை வழங்கினார்கள். அதே போலதான் இந்த விடயங்களிலெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதன் ஊடாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் 142 பாராளுமன்ற உறுப்பினர்களை 3-2 பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கினார்கள். இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒரு அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி தான் மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்கள். அவரிடத்திலே இருந்த அதிகாரத்தை அவரிடத்திலும் இந்த பாராளுமன்றத்திலும் இருந்த அதிகாரங்களில் 90% அதிகாரங்களை 20வது திருத்தத்தினூடாக நீங்கள் இந்த பாராளுமன்றம் பறித்தெடுத்தது. எனவே மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு நாமம் கடந்த காலங்களிலே பேசப்பட்ட ஒரு நாமம். அவருடைய அரசாங்கத்திலே கடந்த காலங்களிலே 9 வருஷமாக அவர் ஆண்ட பொழுது அவருடைய ஜனாதிபதி தேர்தலிலே அதன் பிறகு நடந்த தேர்தல்களெல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த ஒருவன் என்ற வகையிலே அவருடைய அந்த அமைச்சரவையிலே 9 வருடம் ஓரோடு இருந்தவன் என்ற வகையிலே அவரிடத்திலே ஒரு தூர சிந்தனையை நாங்கள் கண்டோம். இந்த நாட்டை பற்றிய ஒரு கவலையை கண்டோம். நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றிய அவரிடத்திலே ஒரு திட்டத்தை கண்டோம். இந்த நாட்டிலே புறையோடி போயிருந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நாங்கள் கண்டோம். ஆனால் இன்று அந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஓரமாக்கப்பட்டு விட்டாரா அல்லது இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கருத்துக்களுக்கு இங்கே இடம் இல்லையா என்பது கூட எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய இந்த 2 வருட கால உங்களுடைய ஆட்சியையும் கடந்த 9 வருட கால ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மலையும் புதிரும் போல மிகவும் ஒரு வித்தியாசமானதாக மக்களுடைய வெறுப்பை மிக இலகுவாக குறுகிய காலத்தில்
வாக்கிலே பிற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்று மாறி இருக்கிறது. எதை பேசினாலும் இனவாதமாக பார்க்கின்ற, எதை பேசினாலும் மதவாதமாக பார்க்கின்ற, எல்லா விஷயத்திலும் இனவாதத்தை திணிப்பதன் ஊடாக தங்களுடைய இருப்பை அல்லது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு நிலையை இந்த ஆட்சி காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அண்மையிலே அதாவது சமத்துவத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த போகிறோம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியிலே நீங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரே நாட்டு ஒரு நாடு தான், இது ரெண்டு நாடு அல்ல. ஒரே நாடு என்று நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு நாடு தான். இந்த ஒரு நாடு ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சார்ந்த என்னுடைய சமூகம், தமிழ் சமூகம், முஸ்லீம் சமூகம், சிங்கள சமூகம் எல்லாரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த ஒரு நாடு தான் இந்த நாடு. இந்த ஒரு நாட்டிலே தனியார் சட்டங்களாக முஸ்லிம்களுக்கான சில விடயங்கள், அவர்களுடைய இனத்தை மதத்தை அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அவ்வாறான சில சட்டங்கள், அதே போல தேச வளமை சட்டம், அதே போல கண்டிய சட்டம் போன்ற சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் எல்லோரும் அதை அங்கீகரித்ததனால், இந்த நீதிமன்றங்கள் அந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதனால் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக பல்லினத்தவர்கள் வாழ்ந்தார்கள். பயங்கரவாதம் ஒரு காலத்திலே இந்த சிங்கள பகுதிகளிலே உருவெடுத்த பொழுதும், அதே போல வடகிழக்கிலே உருவெடுத்த பொழுதும் பயங்கரவாதத்துக்கு எதிராக அதிகமான தமிழ் பேசுகின்ற மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிங்கள மக்கள் எல்லா வகையிலும் இந்த நாட்டிலே ஒற்றுமைக்காக உழைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டிலே ஒற்றுமையாக இந்த நாடு பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதிலே மிக நிதானமாக கடந்த காலங்களிலே செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறானவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நாட்டிலே ஒரு ஒரு நாடு ஒரு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருவதற்காக மிகவும் அதாவது ஒரு தூர சிந்தனை இல்லாத, அதாவது இந்த நாட்டிலே நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முழு சூத்திரதாரி அல்லாஹ் என்று சொன்ன, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே 2 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வஞ்சிப்பதை, அல்லாஹ்வை ஏசுவதை, அல்லாஹ்வை அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதை ஏற்றுக்கொள்ளாத மென்மையாக கண்டிக்கின்ற 54 முஸ்லிம் நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவ்வாறு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அல்லாஹ்தான் என்று சொன்ன ஒருவரை, அதாவது கடந்த காலங்களிலே குற்றச்சாட்டுக்காக குற்றத்தை செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்தபொழுது முன்னால் ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்பட்ட ஒருவரை ஒரு நாடு ஒரு சட்டத்துடைய செயற்குழுடைய தலைவராக நியமித்ததனுடைய அர்த்தம் என்ன என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள 2 பில்லியன் முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை அதாவது கேவலப்படுத்திய ஒருவரை நீங்கள் அவ்வாறான செயலினுடைய தலைவராக போட்டதனுடைய எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம்களை பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இதனால் பெரும்பான்மையின மக்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இன்று எத்தனையோ பெரும்பான்மை சிங்கள சகோதரர்கள் கூட இந்த நியமனத்தை எதிர்த்து பேசுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களாக இருந்த 9 வருட கால அந்த அரசாங்கத்தையும் இந்த 2 வருட காலத்திலே அவரிடம் இருந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் பறித்து, ஏனென்றால் மக்கள் வழங்கிய பிரதமராக இருக்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு இன்று அவர் 9 வருடத்திலே இந்த நாட்டில் எத்தனையோ புரட்சிகளை செய்தார். அவரோடு நாங்கள் பக்கமலமாக இருந்து செயல்பட்டவர்கள். ஆனால் இந்த 2 வருஷ காலத்திலே நீங்கள் மிகவும் சண்டித்தனமாக இந்த பாராளுமன்றத்திலே, நான் சிறையில் இருந்த பொழுது என்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட இந்த பாராளுமன்றத்திலே என்னை பேசுகின்ற மக்கள் தந்த அந்த உரிமையை கூட நீங்கள் தடுத்த செயல்பாடு இருக்கிறது. இனி இவ்வாறான நிலை நியாயமானதா என்று நான் கேட்கிறேன். ஒரு ஜனநாயக கட்சியுடைய தலைமை, ஒரு ஜனநாயகவாதி, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், தனக்கு நடந்திருக்கின்ற அநியாயத்தை, அநியாயமாக கைது செய்யப்பட்டதை, தான் சிறையில் இருந்ததை, தனக்கு மலசலம் கூட கழிக்க செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்வதை இங்கு மறுத்து பேசுகின்ற அளவுக்கு என்னுடைய குரலை அடக்க நினைத்தவர்கள் நினைத்தீர்கள். இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு உங்களால் நின்று பிடிக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கால அதாவது உலகம் அதாவது எங்களுக்கு முன்னால் பின்னால் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் உங்களை சிறையில் அடைத்தார்கள் என்று சொன்னீர்கள். அவ்வாறான சிறை அடைப்புக்கு நாங்களா காரணமாக இருந்தோம், அல்லது நாங்கள் உங்களோடும் ஆட்சியின் பங்காளிகளாக இருந்திருக்கிறோம், இவர்களோடும் ஆட்சியின் பங்காளிகளாக இருந்திருக்கிறோம்? எல்லா காலத்திலும் நாங்கள் நியாயத்துக்காக நின்றிருக்கிறோம், நாட்டுடைய அபிவிருத்திக்காக நின்றிருக்கிறோம், நாட்டுடைய பாதுகாப்புக்காக நின்றிருக்கிறோம், இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக இருந்திருக்கிறோம். எனவே எல்லா வகையான நல்ல விடயங்களுக்காகத்தான் எங்களுடைய அரசியல் பலத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். எனவே அந்த வகையில் இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் சில விஷயங்களை, மறைமுகமான வரிகளை மக்கள் மீது சுமத்தி இருக்கிறீர்கள். டாலர் தட்டுப்பாடு
நாட்டிலே இருக்கிறது. இன்னும் 4-5 மாதங்களிலே இந்த நாட்டிலே என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கும் கேள்வியாக இருக்கிறது. எனவே இவ்வாறான நிலையிலே இன்னும் இனவாதத்தை விதைக்காதீர்கள், இன்னும் இனவாதிகளுடைய கையை ஓங்க செய்யாதீர்கள், இனவாதம் மதவாதம் பேசுகின்றவர்களை தலையிலே தூக்கி வைக்காதீர்கள், சட்டத்தை எல்லோருக்கும் சமமாக நடத்துங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் வெளிநாடுகள் இந்த நாட்டை நோக்கி வருவார்கள். வெளிநாட்டு முதலீடுகள், உங்களுக்கு தெரியும் மலேசியா ஒரு பெரிய முதலீட்டு இந்த நாட்டிலே செய்திருக்கிறது, அதே போல அபுதாபி பெரிய முதலீட்டு இந்த நாட்டிலே செய்திருக்கிறது. நான் அந்த அரசாங்கத்திலும் இருந்த பொழுது கட்டாருக்கு போன பொழுது $1 பில்லியன் இந்த நாட்டிலே நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஓமானுக்கு சென்ற பொழுது இந்த நாட்டிலே பல $1 பில்லியன் இங்கு நாங்கள் முதலீடு செய்ய இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இவ்வாறு எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இங்கே வந்து முதலீடு செய்ய ஆசையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இந்த நாட்டிலே கிடையாது, இந்த நாட்டுடைய வளங்களை சூறையாடுகின்ற எண்ணம் கிடையாது, இந்த நாட்டுடைய அபிவிருத்தி, இந்த நாட்டுடைய சமாதானம், இந்த நாட்டுடைய சமத்துவத்தை பார்த்து மாத்திரம் சிந்திக்கின்ற அவ்வாறான இஸ்லாமிய நாடுகள் கூட இன்று இவ்வாறான ஒரு நாடு ஒரு செயலணிக்கு நீங்கள் நியமித்திருக்கின்ற தலைவராக நியமித்திருக்கின்ற அல்லாஹ்தான் பயங்கரவாதிகளுடைய அந்த தாக்குதலுடைய சூத்திரதாரி என்று சொன்னவரை நியமித்த பிறகு இந்த நாட்டை பார்ப்பார்களா, இந்த நாட்டின் முதலீட்டை பற்றி சிந்திப்பார்களா, இந்த நாட்டிலே சுற்றுலா பயணிகளாக வருவார்களா? எனவே நீங்கள் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனவே இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு, பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான நாடு. இந்த நாட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே இனவாதத்தை மூலதனமாக வைத்து அரசியல் செய்யலாம், ஒரு குறுகிய காலத்துக்கு செய்யலாம், ஆனால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அழிந்துவிடும், நமது பிள்ளைகள் கடன்காரர்களாக மாறிவிடுவார்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீரழிந்துவிடும். எனவே நாங்கள் இன்னொரு நாட்டை அல்லது வெளிநாடுகளை நம்பி கையேந்துகின்ற மிக மோசமான நிலை ஏற்படும். எனவே நாட்டின் நலனை மையமாக வைத்து, நல்ல எதிர்காலத்தை மையமாக வைத்து செயல்படுங்கள் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பதோடு ஒரு சில பட்டப்படிப்புக்கான பரீட்சை, அதாவது பேப்பர்கள் வெளியிடப்பட்டதாக எக்ஸாமுக்கு முதலே அது வெளியே வந்ததாக கேள்விப்படுகிறோம். அதை தயவு செய்து கல்வி அமைச்சர் அல்லது அதுக்கு பொறுப்பான அமைச்சர் சட்ட அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் கவனம் செலுத்தி அந்த பரீட்சையை உண்மையிலே தவறு நடந்தால் மீள செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல புத்தளத்திலே அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளம் அந்த மக்களை மிக பாதித்திருக்கிறது. எந்த நஷ்டஈடோ அல்லது உலருணவோ அல்லது அந்த மக்களுக்கான பாதிப்புக்கான எந்தவித கொடுப்பனவோ வழங்கப்படவில்லை. எனவே அந்த விஷயத்திலும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் அதே போல அரச உத்தியோகத்தர்களுடைய சுமையை பற்றி பொருளாதார அமைச்சர் அதாவது பிசல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நாட்டுக்கு சுமை என்று. ஆனால் நீங்கள் 60 வயதை 65 ஆக்கியதனுடைய மர்மம் என்ன? எனவே இந்த விஷயத்தில் அரச அதிகாரிகளுடைய விஷயம் என்பது மிக ஆழமாக நீண்ட பார்வையோடு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மாத்திரம் அல்ல, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். டாலர் பிரச்சனை ஒரு நீண்ட காலத்தை